ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃபுட் டைரி. இன்னைக்கு நம்ம லாவா கேக் செய்யறது அப்படின்னு பார்க்கலாம். வாங்க ஃபுட் டைரி வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு 4 பேக்கெட் ஓரியோ பிஸ்கட் வாங்கி வச்சிருக்கேன். அதாவது ஒரு பேக்கெட் வந்து 10 ரூபா பேக்கு. டைரி மில்க் வந்து 3 எடுத்திருக்கேன். 1 வந்து 10 ரூபா, 3 வாங்கியிருக்கேன். அதே மாதிரி பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். 1 கிளாஸ் பால் எடுத்திருக்கேன். முதல்ல வந்து ஓரியோ பிஸ்கட் வந்து நம்ம மிக்சியில் போட்டு அடிச்சுக்கலாம். இப்போ இந்த ஓரியோ பிஸ்கட் வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துட்டோம். இது வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இப்போ பால் வந்து இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஊற்றுற ஃபர்ஸ்ட்டு. இப்போ இந்த இதில் பதத்துக்கு வந்து பண்ணிக்கணும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ வந்து பேக்கிங் சோடா இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பேக்கிங் சோடா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஒரு பாத்திரத்துல ஊத்திக்கலாம். இன்னைக்கு இந்த பாத்திரத்துல தான் நாங்க லாவா கேக் செய்ய போறோம். இந்த பாத்திரத்துல நெய் ஊத்திருக்கு. இது நல்லா வந்து எல்லா பக்கமும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க வந்து விருப்பப்பட்ட பட்டர் பேப்பரும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நான் நல்லா தொடச்சிட்டேன். ஊத்தல இதுல இப்போ இந்த 3 பாத்திரத்துல நாங்க மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ குக்கரில் எப்படி வச்சு செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி ஸ்டாண்ட் இருந்தால் உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா இது யூஸ் பண்ணிக்கோங்க. நான் என்ன பண்ணேன்னா தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு அதுக்கு மேலே லாவா கேக் அந்த பாத்திரத்தை வச்சு பண்ண போகிறேன். நீங்கள் எப்படி பண்ணுமோ உங்கள் வசதிக்கு உப்பு போட்டு பண்ணலாம், இல்லை எங்களோட இஷ்டம் என்ன வேணால் போட்டு பண்ணுங்க. இப்போ தண்ணி ஊற்றிருக்கேன். அது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்ச பிறகு நம்ம இந்த லாவா கேக் அந்த பாத்திரத்தில் இருக்கிறது அப்படியே அது உள்ளே வந்து வச்சுக்கலாம். நல்லா ஷேக் பண்ணி வச்சுக்கணும். இல்லாட்டி பொங்கி வரும்போது டிஃப்ரெண்ட்டாக ஷேப்பில் வரும். நம்ம நல்லா இது பண்ணோம்னா ஏர் இதெல்லாம் இதாகி சரியாக கரெக்டாக வரும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து இந்த லாவா கேக் ஊற்றி வச்சுருக்க பார்த்தது அதுக்குள்ளே இறக்கலாம். இதை வந்து மூடி வச்சுக்கலாம். 20 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். இப்போ மூடியாச்சு. ஒரு 20 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். சிம்மில் போட்டிருக்கேன் நான். இப்போ நம்ம சிரப் செய்ய போகிறோம். இப்போ பாத்திரத்தில் வச்சு தண்ணி ஊற்றிருக்கோம். அது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் இந்த டெய்ரி மில்க் வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு அது உள்ளே வச்சு இறக்கிக்கலாம். இப்போது இந்த பாத்திரத்தில் நம்ம டெய்ரி மில்க் போட்டுக்கலாம். வச்சுக்கலாம். இப்போ இதில் வச்சுட்டோம். இது நல்லா உருகட்டும். இப்போது டெய்ரி மில்க் சிரப் ரெடி ஆயிடுச்சு. இப்போது இந்த சிரப்பு வந்து வந்து லாவா கேக் வச்சிருக்கோம் இல்லையா, இது வந்து ஆஃப் பாயில் இருக்கு. இதில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் மேலே. ஊற்றிட்டோம். மறுபடியும் நம்ம வந்து மூடி வச்சு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வேக வைக்கலாம். பாருங்க லாவா கேக் வந்து பாத்திரத்துல இருந்து பிளேட்டுக்கு மாத்திட்டோம். பாருங்க சூப்பரா வந்திருக்கு. முதல்ல நடுவில் அது கட் பண்ணிக்கலாம் லைட்டா. இந்த பீஸ் மட்டும் தனியாக எடுத்து வெளியே வச்சுட்டு நம்ம இது டெய்ரி மில்க் சிரப்பு ரெடி பண்ணியிருக்கோம்ல, அது வந்து இதில் ஊற்றிக்கலாம். இப்போ அதை மூடி வச்சிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.